எவ்ரிவான், வெல்கம் டு தி வியாஸ் டிஜிட்டல் டைரி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்க பொங்கல் அருமையாக கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க. ஸோ இந்த வ்ளாகில் வந்து நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினோம் அப்படின்னு தான் இருக்க போகுது. இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல், ஏன்னா புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கல். ஸோ அதனால் எல்லாம் ஞாபகத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு அதையும் ஒரு ப்ளாகை எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ப்ளாகை ஆரம்பிக்கலாம். போகி அன்னைக்கு சாயங்காலம் காப்பு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இவங்க அப்பா ரொம்ப தேடி தான் மார்க்கெட்லேருந்து இந்த கட்டு வாங்கிட்டு வந்தாங்க. மாவில் சிறுப்பியில் ஆவாரம் போலாம் இருந்தது இந்த கட்டில், அதுவும் ஒன்று தான் கிடச்சிது அப்படின்னாங்க. ஸோ இதோட வேப்பிலை சேர்த்து தான் காப்பு கட்ட போகிறோம். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேப்பிலை சிறுப்பியில் சம்டைம்ஸ் ஆவாரம் பூ இதெல்லாம் வச்சு தான் காப்பு கட்டுவோம். இங்கே மாவிலையும் இருந்தனால அதையுமே சேர்த்து தான் இப்போது காப்பு கட்டிகிட்ருக்கோம். மாவிலையை வந்து தோரணமாக கூட கட்டியிருந்துருக்கலாம், ஆனால் நம்ம காப்பாகவே கட்டியாச்சு. ஒரு சிலர் வந்து இது கூட தும்பு பூவும் பிரண்டை எல்லாமே கூட சேர்த்து காப்பு கட்டுவாங்க. போகி அன்னைக்கு பழைய பொருள்லாம் விடிய காலையில் போட்டு எரிக்கிறது வழக்கம், ஆனால் நாம் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணோம், அப்புறமா சாயங்காலமாக காப்பு கட்டணும், அவ்வளோதான். பொங்கல் அன்னைக்கு காலையில் கோலம் போட்டுட்ருக்கேன். ராத்திரியே நல்லா பெரிய கோலமாக போட்டு கலர் அடித்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ காலையில் போடுறதுனால சிம்பிளாக ஒரு கோலம்தான். என்னோடய அம்மா வந்து கோலம் ரொம்ப அழகாக போடுவாங்க. அவங்க தமிழ்நாடு கோலங்கள்னு ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. ஸோ சின்ன வயசில் அம்மா கோலம் போடும்போது நான் கலர் அடிக்க ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கடைக்கு போய் பூவும் வாழையிலையும் வாங்கிட்டு வந்தாங்க. கோலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க தான் எனக்கு கலர் போட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் பொண்ணும் பேசிகிட்டே கலர் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து கலர் பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாக கலர் பண்ண முடிஞ்சது. கலர் பண்ணதுமே ரொம்ப அழகாக கலர் பண்ணியிருந்தா. பிள்ளைங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை பொங்கலுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கோலம் கலர் அடித்து முடிச்சாச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்றே பூஜை கேபினட்டில் சாமி படம்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு பூ வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நான் விளக்கு ஏற்றிட்டு பொங்கல் வைக்க போகிறேன். இன்றைக்கி ஆவின் பால் பேக்கெட்டில் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே கேப்சர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். பொண்ணு வந்து சாமி கும்பிட தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. பையன்கிட்ட பொங்கல் பானையை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டேன். ஹாய் தேஜஸ், ஹாப்பி பொங்கல். எங்க வீட்டு குட்டி ராசா பொங்கல் வைக்கிறார். எங்க வீட்டு பொம்மி அம்மா பொங்கலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹாய், பொங்கல் நல்வாழ்த்து. பொங்கலுக்கு போடுறதுக்கு ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் இடிச்சு தர சொல்லி கேட்டேன், அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. Thank you.
பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு லஞ்சுமே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து சாமிக்கு படையல் போட்டு கும்பிட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 9:30 10:30 நல்ல நேரம் அப்படின்னாங்க. ஸோ அந்நேரத்துக்கு தான் பொங்கல் வச்சோம். ஸோ நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சுட்டு அதை கொண்டு வந்து சாமிக்கிட்டேயும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 10:30-12 வரைக்கும் எம்மை கண்டோம். ஸோ அதுக்குள்ளே லஞ்செல்லாம் குக் பண்ணிவிட்டு 12:30 மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணனால தான் கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு குக் பண்ண முடிஞ்சது. ஸோ ஸ்டவ்வில் எல்லாம் குக் பண்ண வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். ஏன்னா காலையில் தலை குளிச்சுட்டு வந்தது. ஸோ நல்லா தலை வாரிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பொங்கலுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஷாப்பிங் பண்ணலை. ஏற்கனவே வாங்கி கட்டாமல் வச்சுருந்த சாரீ இருந்தது. ஸோ ப்ளவுஸுமே இருக்கிற ப்ளவுஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. பொண்ணுக்கும் அப்படி தான், அவகிட்ட குர்த்தா பேண்ட் செட்டு இருந்தது. அதனால் பொங்கலுக்குன்னு வேறு ட்ரெஸ்ஸும் வாங்கலை. பையனுக்கும் அம்மா அப்பா கோயம்புத்தூர் போனப்போ வாங்கி கொடுத்த சட்டை இருந்தது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் டிஷர்ட் வாங்கினோம். ஸோ நான் ரெடி ஆயாச்சு. நான் ரெடி ஆனதுக்கப்புறம் பொண்ணு கூப்பிட்டு அவளை ரெடி பண்ணேன். யூஸ்வலி அவளை ஒரு பொம்மை மாதிரி தான் நடத்துவேன். வித விதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்குறது, மேக்கப் பண்ணி பார்க்குறது அப்படின்னு. அவளும் வந்து சலிச்சுக்காமல் உட்காந்துருப்பா. ட்ரெஸ்ஸுமே நம்ம எது கொடுத்தாலுமே போட்டுக்குவா, எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் அது ரொம்ப சமத்தான பொண்ணு. ஸோ இப்போ அவள் ரெடி ஆயாச்சு. இப்போது மீதி சமையலை முடிச்சிடலாம். வாழைக்காய் வறுவல், இதில் வந்து அரசாணிக்காய் கூட்டு, அப்புறம் வடை. எனக்கு பருப்பு வடை ஈஸியாக செய்ய வந்துடும், ஆனால் உளுந்த வடை வரவே வராது. ஒன்று டேஸ்ட் நல்லா இருந்தால் ஷேப் வராது. ஷேப் வந்துச்சு அப்படின்னா வடை ரொம்ப ஹார்டாக போயிடும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வடை ஷேப்புமே ஓரளவுக்கு வந்தது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஷேப்புக்கு மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இது லாஸ்ட் பேட்சு. ஸோ இது எடுத்துட்டா சமையல் ரெடி. இனி சாமி கும்பிட போயிடலாம். பொங்கல் ஸ்பெஷல் மெனு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, சாதம், பொங்கல் குழம்பு, நாட்டு காய்கறி எல்லாம் போட்டு, அப்புறம் அரசாணிக்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல். இதை தவிர ரசம், தயிர் இதெல்லாம் இருந்தது, ஆனால் சாமிக்கு அது வைக்கல. இப்போல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீ சாமி கும்பிட்டுடலாம். இன்னைக்கு லஞ்ச் வந்து வாழையில தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான்.
இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.